ஐபிஎல் ஆக்ஷன்ல பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கே டீம் வாங்கினதுல இருந்து அடேங்கப்பா ஒரு பக்கம் ஜடேஜா மறுபக்கம் பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கே டீம்ல ரெண்டு பெரிய ஆல்ரவுண்டர்ஸும் ஒன்னா பிளே பண்ண போறதுனால ஸ்டோக்ஸ் அண்ட் ஜடேஜா ரெண்டு பேரும் மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ இன் சேம் டீம் சொல்ற அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப ஸ்டோக்ஸ் அண்ட் ஜடேஜா காம்போ பத்தி தான் பரபரப்பா பேசி ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ இன் சேம் டீம் கான்செப்ட் விராட் கோலி அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் ஒன்னா பிளே பண்றப்ப 2016ல அவங்களோட மெரிட்டல் ஆட்டத்தை பார்த்து பட்லர் ட்வீட் போட்டதுல இருந்து ஃபேன்ஸ் எல்லாம் கோலி அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ காம்போன்னு சொல்லிட்டு ரசிச்சு பேசிட்டு வந்த மாதிரி இப்ப ஐபிஎல் 2023க்கு ஸ்டோக்ஸ் அண்ட் ஜடேஜா காம்போ ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி காம்போ கம்பேர் பண்ணி பேசிட்டு வராங்க. மாடர்ன் டே கிரிக்கெட்ல ஜடேஜா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டரா இருக்கதுல எந்த டவுட்டும் இல்ல. டீமுக்கு தன்னோட பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கிறது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்லயே அசுர ஃபீல்டரா உசுர கொடுத்து பல இம்ப்ரெசிவ் கேட்சஸ் பிடிக்கிற அளவுக்கு எபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பல தடவை ப்ரூவ் பண்ணிருக்காரு நம்ம ஜடேஜா. அண்ட் ஜடேஜா போலவே பென் ஸ்டோக்ஸ் சேம் மாடர்ன் டே கிரிக்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு கிணையான ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். பென் ஸ்டோக்ஸ் டீமுக்கு தேவன் வந்துட்டா ஓபனிங் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு பேட்டிங்ல எந்த பிளேஸ்ல வேணா இறக்கி விட்டு எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லா ப்ளே பண்ணி பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்கதோட பவர் பிளே மிடில் ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ் சொல்லி அந்த சிச்சுவேஷன்ல தேவைப்பட்டாலும் போலிங் பண்ற எபிலிட்டியும் இருக்கு. பத்தாததுக்கு ஜடேஜா மாதிரி கரண்ட் ஜெனரேஷனோட வேர்ல்ட் டாப் கிளாஸ் ஃபீல்டர்ஸ்ல இவர ஒருத்தர். லாஸ்ட் ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே டீம் நிறைய கேட்சஸ் டிராப் பண்ணதுக்கு ஃபீல்டிங்ல சோத பண்ணதுக்கு அதை சரி பண்ற விதமா இப்ப ஃபீல்டிங்ல ஒரு சைடு ஃபுல்லா பென் ஸ்டோக்ஸும் இன்னொரு சைடு ஃபுல்லா ஜடேஜாவும் கிரவுண்ட கவர் பண்ணி பக்காவா ஃபீல்டிங்ல கேட்சஸ் பிடிக்க போறதை நினைச்சு பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் ஃபீல்டிங் பத்தி பயப்படாம மன நிம்மதியோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம். சோ பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜடேஜா இன் சேம் டீம் இந்த காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஐபிஎல் 2023ல சிஎஸ்கே டீம்ல ஸ்டோக்ஸ் அண்ட் ஜடேஜா ஒன்னா பிளே பண்ண போறதை பாக்குறதுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.